சோரியாசிஸ் என்று சொல்லப்படுகிற தோல் நோய் இன்று பல ஆளுகளிலும் காணப்படுகிறது. இந்த சோரியாசிஸ் உண்டாவதற்கு உரிய காரணம் இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. சோரியாசிஸ் வந்த ஒரு ஆளுக்கு அது திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒரு வியாதியாகும். ஆகவே சோரியாசிஸ் உள்ளவர்கள் அதிகமாக மனக்கவலைகள் படக்கூடாது, இரவில் நன்றாக தூங்க வேண்டும், உணர்ச்சி வசப்படக்கூடாது, முடிந்த அளவு கூடுதல் வெயிலிலும் காற்றிலும் நடக்காமல் இருக்க வேண்டும். நமக்கு இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டதே என்று உள்ள கவலையை அவர்கள் முழுவதுமாக மறந்து விட வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றுள்ள சிந்தை அவர்களை விட்டு மாற வேண்டும். இந்த சோரியாசிஸ் ஒரு தொற்று நோய் அல்ல. சோரியாசிஸ் ஒரு நோயாளியிலிருந்து மற்றொரு நோயாளிக்கு தொற்றாது என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே சோரியாசிஸ் உள்ளவர்களிடம் மிகவும் அன்பாகவும் ரொம்ப மிகவும் அடுத்தும் பழக வேண்டும். இப்படி இருந்தால் நம்முடைய சமூகத்தில் சோரியாசிஸ் காரணம் கஷ்டப்படுகின்ற ஆளுகள் மிகவும் மனசமாதானத்தோடு இருப்பதோடு கூடி அது அவர்களுடைய வியாதியை குறைப்பதற்கும் மிகவும் சகாயமாக இருக்கும். சோரியாசிஸ் என்ற நோய் காளாஞ்சக படை என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. இது உடம்பில் பல பாகங்களிலும் சிவப்பாக தடித்து பிறகு அது மீன் செதில்கள் போல ஆகி உதிர்ந்து செதில் போல விழக்கூடிய ஒரு நோய். பொய் பிரச்சாரங்கள் மூலம் நிறைய மருந்துகள் இருப்பதாகவும் அது விரைவில் குணப்படுத்தி விடுவோம் என்றும் தவறான ஒரு எண்ணத்தை உண்டாக்கி நிறைய மருந்துகள் தகாத மருந்துகளையெல்லாம் சாப்பிட வைக்கிறார்கள் சில மருத்துவர்கள். தயவுசெய்து நான் சொல்கின்றேன், சோரியாசிஸ் உள்ளவர்கள் ஒரு மருந்தும் சாப்பிட வேண்டாம். வெட்பாலை என்ற ஒரு மூலிகை இருக்கிறது. அந்த மூலிகையை தேங்காய் எண்ணெயில் போட்டு வைத்து வெயிலில் 3-4 நாட்கள் வைத்தெடுத்து அந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் புறமே சரீரத்தில் வெளியே வெளிப்புறமாக தேய்த்து வந்தால் மட்டும் போதுமானது.